திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவில் கன்னடியன் கால்வாயை திறக்கக் கோரி விவசாயிகள் கால்வாயில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். கார் சாகுபடிக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி கன்னடியன் கால்வாயில் தண்ணீர் திறப்பது வழக்கம். இந்த ஆண்டு தண்ணீர் திறக்கக் கோரி விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். ஆனால் பாபநாசம் அணையில் தண்ணீர் குறைவாக இருப்பதால் தற்சமயம் தண்ணீர் திறக்க முடியாது என்று அதிகாரிகள் கூறியதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து விவசாயிகள் அனைவரும் உடனடியாக தண்ணீர் திறக்காவிட்டால் போராட்டம் நடத்துவதாக அறிவித்திருந்தனர். அதன்படி இன்று திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவியில் உள்ள கால்வாயில் 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கால்வாயில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கன்னடியன் கால்வாயில் தண்ணீர் திறப்பதன் மூலம் சுமார் அதாவது சேரன்மாதிலிருந்து கோபாலசமுத்திரம் வரை சுமார் 13,000 ஏக்கர் நிலப்பரப்பும் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. உடனடியாக தண்ணீர் திறக்கப்பட்டால் தொடர்ந்து போராட்டம் நடத்துவதாக விவசாயிகள் அறிவித்துள்ளனர். விவசாயிகளும் அதிகாரிகளும் தற்சமயம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருகிறது.